ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது சம் சம் ரெசிபி. அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். இப்போ பால் எடுத்து திரிய வச்சு, லெமன் ஜூஸ் போட்டு திரிய வச்சு நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதில் ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். போட்டுன்ட்டு இப்போ அதை நல்லா பிசையணும். அதாவது நல்லா பிசைஞ்சு திரி திரியாக பிரிஞ்சு வராமல் நல்ல மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு சொல்கிறோம் பார்த்துக்கணும், அந்த பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா பிசையணும். சில பேர் வந்து இதை வந்து கொஞ்சம் ரவை போட்டும் பிசைஞ்சுப்பா, பட் நான் வந்து ரவை போடலை. என்ன ஒன்று இதுனாக்க, இதில் வந்து நான் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தடவை. யூஸ்வலி பேக்கெட் பால் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆனால் இங்கே வந்து நான் பசும்பாலை காய்ச்சி திரிய வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இது நல்லா பிசைஞ்சிட்டு நிறைய நாள் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா உள்ளங்கை, அதாவது பாம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் அதை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அதை வந்து நான் உருட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் ரவுண்டாக உருட்டின்றேன், அப்போ ஈக்குவலாக இருக்காங்கிறது பார்த்து தெரிஞ்சுப்பேன் அதோடய மெஷர்மெண்ட் அளவு. அதுக்காக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன். பாருங்கள் நான் எப்படி காமிக்கிறேங்கிறது பாருங்கள். இப்போது அதை நான் ரோல் பண்ணிட்டேன் பாருங்கள். உருட்டிட்டு அதை சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். சில இதெல்லாம் விரிசல் விட்டா மாதிரி இருக்குது, அதனால் அதெல்லாம் வந்து நான் திருப்பி ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த விரிசல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து ஜீராவில் போட்டு கொதிக்கும் போது உடஞ்சி வராமல் இருக்கும். இல்லைனாக்க அது உடஞ்சிடும். அதனால தான் அந்த மாதிரி திருப்பி நசுக்கி பிசைஞ்சு அதை நான் வந்து உருட்டுறேன். விரிசல் இல்லாமல் இருக்காங்கிறது மட்டும் நீங்கள் நல்லா கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதுக்கான சாஃப்ட்னஸ் வந்து நீங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பேக்கெட் பாலில் விட இந்த பசும்பாலில் பண்ணுறதுக்கான பதமும் ருசியும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து வெஸ்ட் பெங்கால் ஸ்வீட்டு, பட் நான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நான் வெஸ்ட் பெங்காலில் வளர்ந்துவோ அதனால் இதோட ருசி தெரியும். குக்கரில் தான் இப்போ வைக்கிறேன். நல்லா ஜீரா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாலே போதும். ஒரு கப்பு சர்க்கரைக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒன்று ஒன்றா தான் போடணும், அட் அ டைம் மொத்தமாக கொட்டிடக்கூடாது. பாருங்கள் இது கொதிக்க வருது. சும்மா மூடி வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு விசில் வரணும். இது பாருங்கள் ஸ்டீம் வருது. ஒரு விசில் வந்த உடனே நான் வந்து அதை சிம் பண்ணிட்டு 40 நிமிஷம் கொதிக்கிறேன். 40 நிமிஷம்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜீராலேருந்து எடுத்து தட்டில் வச்சுட்டேன். ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக தான் சில்வர் ரேக் போட்டிருக்கேன். அது முற்றிலும் ஆப்ஷனல். அப்படியே கூட சாப்பிடலாம். சில்வர் ரேக் போடணுங்கிற அவசியமே கிடையாது. அவாவா இஷ்டம்தான் சில்வர் ரேக் போடுறது. ஸோ இப்போ நான் வந்து சில்வர் ரேக் போட்டுட்டு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக என்ன சம்சம் ரெடியாக இருக்குது. ஆனால் பொறுமையை கடைப்பிடிக்கணும். நல்லா சாஃப்டாக சூப்பராக ஃப்ளஃபியாக அதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன். எவ்வளோ போர்ஸோடு இருக்குது பாருங்கள் பார்த்தேலா. இந்த சம்சம் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐயர்ஸ் கிச்சன்.